காலை மாலை சூரிய உதய அஸ்தமன நேரங்களிலே ஆசனங்கள் செய்ய ஏற்ற நேரங்கள். சந்தி காலங்களில் காற்றில் மின்னாற்றல் நிறைந்திருக்கும் ஆதலால் ஆசனங்கள் செய்வது ஆழ்ந்த சுவாசங்கள் மூலம் உடலில் மின்னாற்றலை பெற்று உடல் உரம் பெறும். ஆசனம் செய்யும் பொழுது தும்மலோ இருமலோ வந்துவிட்டால் உடனே ஆசனத்தை கலைத்துவிட வேண்டும். திறந்த வெளியில் சமதளத்தில் ஆசனங்கள் செய்வது நிறைந்த பயன்களை தரும். ஆசனங்களை செய்யும் பொழுது ஆற அமர சாவதானமாக செய்ய வேண்டும். மலஜலம் கழித்த பின்னரே செய்தால் நல்லது. வயிறும் குடலும் முடிந்த அளவு காலியாக இருப்பது நல்லது. நீராடிய பின் ஆசனங்கள் செய்வது சிறப்புடையதாக இருக்கும். ஆசனங்கள் செய்த பின் நீராடுவதனால் ஆசனங்கள் முடிந்த பின் அரை மணி நேரம் கழித்து நீராடலாம். முதலில் திரிகோண ஆசனத்தை பார்க்கலாம். திரிகோண ஆசனம் செய்யும் பொழுது கால்களை அகட்டி நின்று கைகளை பக்கவாட்டில் உயர்த்தி தோள்களுக்கு இணையாக வைத்து உடலை வலது பக்கமாக சாய்த்து வலது கை நுனியால் வலது பாதத்தை தொட வேண்டும். முகத்தை இடப்பக்கம் உயர திருப்பி இடது கை நடுவரல் நுனியை பார்க்க வேண்டும். இடப்பக்கம் சாய இம்முறை மாற்றி செய்ய வேண்டும். இப்படி இடப்புறமும் வலப்புறமும் மாற்றி மாற்றி செய்வதனால் இந்த திரிகோண ஆசனம் செய்யும் பொழுது முதுகெலும்பு பக்கவாட்டில் நல்லா வளைஞ்சு கொடுக்கும். அப்படி வளைஞ்சு கொடுத்தா இடுப்பில் உள்ள சதைகள், பக்கவாட்டில் உள்ள சதைகள், ஊழ சதைகள் அனைத்தும் கரைந்துவிடும். இந்த பயிற்சியால் திரிகோண ஆசனம் மூன்று முறை செய்வது சிறப்பாக இருக்கும். இந்த மூன்று முறை இந்த திரிகோண ஆசனம் செய்யும் பொழுது கண்கள் நல்ல பயிற்சி அளிக்கிறது. ஏன் அப்படின்னா கண்களை கைகளுக்கு மேலே பார்க்கும் பொழுது கண்களுக்கு ஒரு சிறப்பான பயிற்சி இது தருகிறது. இந்த திரிகோண ஆசனத்தை செய்து உங்கள் உடலையும் உங்கள் கண்களையும் உங்கள் மூலத்ததையும் கரைத்து நலமுடன் வாழ்க ஆசீர்வதிப்பார் கடவுள். நன்றி, வணக்கம்.